फ्रेंड्स वेलकम बैक टू मै चैनल इनकी नम्बर पाकपो रेसिपी कुक विद कोमालिल सृष्टि पड़ वाका पुलिचा एपी से पाकपो वारे पड़ ना कुक विद कोमालिल रेसिपी वीडियो चेनल ना पोस्ट पड़े लिंक डिस्क्रिप्शन को कंपा चेक पड़ी पांग फर्स्ट वाका फ्राई पड़ा मसाला रेडी पाकल और प्लेट रेड टेबल स्पून मिगूल कल टी स्पून मंजू अर टी स्पून मल तू अर टी स्पून मिगूल कल टी स्पून गरम मसाल और टेबल स्पून उप और टेबल स्पून अरसी माव अर टेबल स्पून इंजी पूंड विरुदु टेबल स्पून लेमन जूस और टेबल स्पून तेंगा एन्न इदेल्लाते वंदु अंद प्लेटले सेर्त्तुट्टु और वाटी नल्ला कलंदुकोंग अदुक्कप्पुरम कोंजमा तन्नी सेर्त्तुट्टु और पेस्ट मारी इदे मिक्स पन्नी एडुत्तुकोंग மசாலாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதை வாழைக்காயில் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வாழைக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எல்லா பக்கமும் இந்த மசாலாவை தடவிட்டு அதே பிளேட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அது நல்லா ஊறட்டும் அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க அது சூடானதுக்கப்புறம் ஒரு பல்ல பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கனதுக்கப்புறமா ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கனதுக்கப்புறமா இதில ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுதும் 3 போல பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போற அளவுக்கு வதங்கனதுக்கப்புறமா இதல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்தாச்சு இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மசாலா எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதல ஒரு 1/2 கப் போல திக்கான தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வந்து திக்கா இருக்கும் இப்போ வந்து பொடியன்ன கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைய தூவி இத இறக்கிடுங்க அடுத்து நம்ம வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா தடவி வச்சிருக்க வாழைக்காவை இதல வச்சிட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து பொன்னிறம் ஆகற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொலிச்சது பண்றதுக்கு நமக்கு வாழை இலை தேவை வாழை இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அடுப்புல லைட்டா வாட்டி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நம்ம இத மடிக்கும் போது வாழை இலை கிழியாம இருக்கும் இப்போ இதல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம chop பண்ணி வச்சிருக்க கொஞ்சமா பூண்டு கருவேப்பில அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க மசாலால இருந்து கொஞ்சமா எடுத்து வச்சிடுங்க இந்த மசாலா மேல 2 வாழைக்காய் பீஸ் வச்சிடுங்க திரும்பவும் இந்த வாழைக்காய் மேல மசாலாவை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல இன்னும் ஒரு 2 பீஸ் வாழைக்காய் வச்சிடுங்க இப்போ ஃபைனலா மீதி இருக்கிற எல்லா மசாலாவையும் இதுக்கு மேல கவர் பண்ணிடுங்க இப்போ எல்லா பக்கமும் இந்த வாழை இலைய க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டா கட்டிடுங்க இப்போ ஒரு panல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம இப்போ பேக் பண்ணி வச்சிருக்க அந்த வாழை இலையை இதல வச்சிரலாம் ரெண்டு சைடும் 5-5 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது லைட்டா ஆறனதுக்கு அப்புறமா இந்த நூலை கட் பண்ணிட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான வாழைக்கா பொலிச்சது ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் வந்து அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சித்திஸ் கிச்சன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ